ஹலோ கிட்ஸ், நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டேர்ம் த்ரீல தமிழ் புக்கு பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது 16வது யூனிட், இளையா ஆத்தி சூடி. இதை எழுதியவர் பாரதி தாசன். யார் இதை எழுதுனது? பாரதி தாசன். இளையார்னா சின்ன பிள்ளைங்க, இள வயசு உடையவங்க, குழந்தைங்க அப்படின்னு அர்த்தம். இளையாருக்கு அவர் ஆத்திச்சூடி சொல்றாரு. என்னென்ன அப்படின்னு நம்ம கீழே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒற்றுமை வெல்லும். ஒற்றுமை வெல்லும்னா என்னது? ஒற்றுமையா இருந்தா எதை வேணா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்க நான் என்ன விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க? பெண் பிள்ளைகள் எல்லாம் கபடி விளையாடுறாங்க. இந்த கபடியில வந்து இத்தனை கேர்ள்ஸ் வந்து இந்த பக்கம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் ஒரே டீம். இப்போ ஒரு டீமுக்குள்ள ஒற்றுமை இல்லை அப்படின்னா, எதிர்த்தாப்புல இருந்து வர டீம்ல ஒரு மெம்பர் உள்ள வர்றாங்க அப்படின்னா, அவங்கள நம்மளால பிடிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஒற்றுமையா இவங்க எல்லாரும் ஒரே டீம், நம்மளாம் ஜெயிக்கணும் ஒரே டீமா இருந்து அப்படின்னு நம்ம நினைச்சாதான் எதிரியே நம்மளால பிடிச்சி நம்ம வந்து அமைக்கி ஜெயிக்க முடியும், இல்லையா? இதுவே இல்லை, நான் மட்டும்தான் பிடிப்பேன், நீங்க யாரும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் மட்டும் முறுக்கிக்கிட்டு இருந்தா அவங்க அந்த டீம் வின் பண்ணவே பண்ணாது. அதனால எப்பவுமே ஒற்றுமையா இருந்தா எப்பவும் எதையுமே ஜெயிக்க முடியும். அடுத்தது பார்த்தோம்னா கல்வி கற்கண்டு. கல்வி கற்கண்டுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, கற்கண்டு வந்து சாப்பிட சாப்பிட வாயில டேஸ்ட்டு கூடும், அதே சமயத்தில் சீக்கிரம் கரையாது. கற்கண்டு தெரியும் இல்லையா? நல்லா கல் மாதிரி சக்கரை இருக்கும், நல்ல கல் மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் வாயில் போட்டு இது பண்ணால் கூட எச்சிலோடு சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஓரும். நம்ம கடிச்சு மென்னா தான் கடகடன் உள்ளே போகும். ஆனால் அந்த மாதிரி கடகடன் சாப்பிட்டா கற்கண்டு சாப்பிட்றதுக்கு அர்த்தமே இல்லை. நம்ம வாயில் பொறுமையாக வச்சு அந்த இனிப்பு சுவையை நம்ம எச்சிலோடு சேர்த்து முழுங்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் நம்ம கல்வியை வந்து கற்கண்டு மாதிரி சுவைச்சு படிக்க சொல்கிறாங்க. அதாவது எப்பவுமே படிக்க படிக்க திகட்டாதது என்னது? கல்வி. நம்ம இனிப்பு சுவை முழுங்குற மாதிரி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து ருசித்து அந்த கல்வியை கற்றுக்கணும். ஓகே, கல்வி கற்கண்டு. கற்கண்டு மாதிரி கல்வியை கற்றுக்கணுமா? எதையும் ஊன்றி பார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பசங்க ரொம்ப சுட்டி போல, அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பா கார் வாங்கி தந்தா அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஸ்பேனரெல்லாம் எடுத்து அந்த காரை பாட்டு பாட்டாக கழட்டி உள்ளே எப்படியெல்லாம் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மெக்கானிக்கல் வேலை பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. எதையும் ஊன்றிப்பார், எந்த பொருளையும் உள் நோக்கி அது எப்படி செஞ்சுருக்காங்க, அது எப்படி ஓடுது, அது என்ன மாதிரி ஆற்றலை மாற்றி ஓடுது, இது உள்ள என்னென்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் உத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10 ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தா அது ஜஸ்ட்டு நம்ம விளையாடிட்டு போகிறதுல பயன் கிடையாது. எந்த பொருளாக இருந்தாலும் அதை கொஞ்சம் உத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைங்களுக்கு. இதுவே நீங்கள் இப்போ போய் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த காரையோ அம்மா வாங்கி கொடுத்த காரையோ இந்த மாதிரி மெக்கானிக்கல் வேலை பார்த்தீங்க அவ்வளவுதான், பிச்சிருவாங்க பிச்சை உங்களை. ஆனால் இப்போ நீங்கள் அழகாக எடுத்துட்டு அதை மறுபடியும் எப்படி போடுறது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். எதையுமே மேலோட்டமாக பார்க்காம உற்று பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் ஊன்றிப்பார் குழந்தைகளே அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மற்றவருக்கு உதவி செய். இப்போ தாத்தா ரொம்ப வயசானவர், கொஞ்சம் நடக்க முடியலனால கையில் ஒரு கோல் வச்சுருக்கிறார், அதை ஊனி தான் நடந்து போகிறாரு. அப்போ அங்கே ஒரு பையன் பார்த்தோன்னா வயசானவருக்கு நம்ம உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அவரை கூட்டிகிட்டு போய் விட்டோம் சேர வேண்டிய இடத்துக்கு. அதே போல் நமக்கு முன்னாடியும் யாராவது முடியாதவங்க, வயசானவங்க, இல்லை கண்கள் இல்லை காதுகள் இந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்க இருந்தாங்கன்னா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை செய்யணும் கண்டிப்பாக. குழந்தைகளே புரியுதா? சமமே அனைவரும். இப்போ இதில் பார்த்தோன்னா இது ஒரு
தராசு. நம்ம காய்கறிகள் பழங்கள்லாம் நம்ம போடும்போது பாத்திரம் எடை போடுறதுக்கு. இப்போ இதை பார்த்தோன்னா ஒரு பக்கம் பையனை உட்கார வச்சுருக்காங்க, ஒரு பக்கம் பொண்ணை உட்கார வச்சுருக்காங்க. ஏன் இதில் ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் உட்கார வச்சுருக்காங்க? ஏன் இப்படி உட்கார வச்சுருக்கக்கூடாது? இங்கே ஒரு பையன், இங்கே ஒரு பையன், இல்லை இங்கே ஒரு பொண்ணு, இங்கே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஒரு பையன் இந்த பக்கம் ஒரு பொண்ணு? யோசிங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணும் சமம், ரெண்டு பேருக்கும் எப்பவுமே எந்த குறைச்சலும் இருக்காது. இவங்களுக்கு நீங்கள் பெரியவங்க, உங்களுக்கு நாங்கள் பெரியவங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு பெண்கள் சமம், பெண்களுக்கு ஆண்கள் சமம், எந்த விதத்துலேயும் யாரும் குறைஞ்சவங்க கிடையாது, சமமே அனைவரும். அதே போல் மற்ற எல்லாரையும் எந்த நிலையிலையும் நம்ம சமமாக தான் பார்க்கணும். அவன் அப்படிதான்ப்பா, அவன்கிட்ட காசு பணமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரியும் யோசிக்கக்கூடாது. அந்த அது என்னப்பா பொண்ணு தானே அப்படின்னும் ஏழுக்காரமாக பேசக்கூடாது. எல்லாருமே சமம் அப்படின்னு யோசனை நமக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வளரும். ஓகே, சமமே அனைவரும். வண்டி பார்த்து நட. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஜீப்ரா கிராசிங்கில் க்ராஸ் பண்ணுறாங்க. ஏன் இவங்க வந்து இப்போ க்ராஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுதா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கார்லாம் போகுது. ஏன் இங்கே நிற்காம நடந்து போகிறாங்க? இந்த படத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இங்கே க்ரீன் லைட்டு எரியுது. எதுக்கு? பாதசாரிகள் நடக்கிறதுக்கு க்ரீன் லைட் எரியுது. அதாவது இந்த நடைபாதையில் நடந்து போகிறவங்களுக்கு க்ரீன் லைட்டு எரியுது. அதனால் இவங்க க்ராஸ் பண்ணுறாங்க. நம்மளும் இந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சிக்னல் போர்டை நல்லா பார்த்து அதுக்கப்புறம் தான் க்ராஸ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் வண்டிகளுக்கும் பிரச்சனை இருக்காது, நமக்கும் பிரச்சனை இருக்காது. அதுமாதிரி ரோட்டில் எந்த இடத்துல வேணால் க்ராஸ் பண்ணலாம் அப்படின்றத விட்டுடணும். ஜீப்ரா க்ராசிங் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல தான் க்ராஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு சேஃப்டி, அதாவது பாதுகாப்பு தான் ஃபஸ்ட்டு. ஓகே, வண்டி பார்த்து நட. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தை பொங்கல் இனிது. பொங்கல் விழானே ஜாலியாக இருக்கும் இல்லையா? அது வந்து தை பொங்கல், தை மாதம் அழகாக நம்ம அறுவடை செய்கிற புது அரிசியை வச்சு பொங்கல் பொங்கி நம்ம வருஷத்தை தொடங்குவோம். அதுவும் இல்லாமல் நமக்காக எப்போவுமே உதவுற சூரியனுக்கு நன்றி சொல்லுவோம். அப்புறம் நமக்காக எப்போவுமே உழைச்சிக்கிட்டு இருக்கிற மாடுகளுக்கு நன்றி சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் பொங்கல் விழால இருக்குது இல்லையா? நம்ம உறவினர்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடுவோம், அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக சமைச்சு சாப்பிடுவோம், கரும்பு ருசிச்சு சாப்பிடுவோம். இதெல்லாம் பொங்கலோட அழகான ஸ்பெஷல். தைப்பொங்கல் இனிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே தைப்பொங்கல்ன்றது ஒரு இனிமையான விஷயம் வாழ்க்கையில். அது நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும் இல்லையா? அதனால அதை சிறப்பாக நம்ம ஜாலியாக கொண்டாடணும். அப்புறம் பூச்செடி வளர்த்திடு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பூச்செடிகளை நடணும். பூச்செடிகள் வந்து வெறும் பூவுக்காக மட்டும் இல்லை, நமக்கு நல்ல ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். அந்த ஸ்மெல் பார்த்தோன்னா, அந்த வாசனை பார்த்தோன்னா நம்மளோட மைண்டை மாற்றக்கூடிய தன்மை வாய்ந்தது. அப்புறம் பூச்செடிகள் மட்டும் இல்லாமல் காய் காய்க்கிற செடிகளும் நட்டு வளர்க்கணும். ஏன்னா நமக்கு காய்கறி வாங்குற செலவு மிச்சம், ரெண்டாவது மருந்துகள் இல்லாத காய்கறிகளை நம்ம வீட்லேயே வளர்த்து சாப்பிட்டோன்னா நம்ம நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம், சந்தோஷமாக சாப்பிட்லாம். அப்புறம் மரங்களையும் நம்மளை சுற்றி நிறைய வளர்க்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் நிறைய கிடைக்கும் இல்லையா? மரம் நடுவோம், மழை பெறுவோம். பூச்செடி வளர்த்திடு. குழந்தைங்களே கண்டிப்பாக செடிகள் நிறைய வைக்கணும் சரியா? அடுத்தது பேர்க்க விளையாடு. நம்ம என்னதான் பிஸியா இருந்தாலும் நமக்கு வேர்க்கிற அளவுக்கு விளையாடுனா நோய்கள் நமக்கு சீக்கிரம் வரவே வராது. நம்ம வந்து குழந்தையா இருக்கும்போது நல்ல ஓடி ஆடி விளையாடுவோம், ஆனால் கொஞ்சம் வளர வளர பார்த்தோம்னா அப்புறம் ஃபோன் கொஞ்சம், அப்புறம் பிஸி லைஃபு, அப்புறம் சாப்பிட கூட நேரம் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்கிற லைஃபு. ஓகே, எப்படிப்பட்ட லைஃபாக இருந்தாலும் நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஸ்வெட்டிங் வர வச்சு, அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம், ஓடலாம், ஆடலாம். வீட்டில் குழந்தைங்க கூட
விளையாடலாம். பெரியவங்களுக்கு நான் சொல்றது, குழந்தைங்களுக்கு வந்து டிவியே எப்பவுமே பார்த்துக்கிட்டு இருக்காம, ஃபோனே எப்பவும் பார்த்துட்டு இருக்காம, உட்கார்ந்து விளையாடுற மாதிரி விளையாட்டு இல்லாமல் அதுவும் விளையாடுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உடம்புல இருக்கிற வேர்வை வெளியே வர அளவுக்கு வேர்க்க வேர்க்க விளையாடுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்றாங்க. அப்படி விளையாண்டோன்னா நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டம் சீராக இருக்கும், மூளைக்கு ரத்த ஓட்டம் நிறைய போகும். ஸோ நம்ம அறிவாற்றலோட இருப்போம், உடம்புலையும் எந்த நோய்களும் சீக்கிரம் வராது. ஓகே, வேர்க்க விளையாடு அதன் பொருள் அதான். விளையாடுவீங்களா? அடுத்தது வெள்ள தமிழ் பயில். அதாவது இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த பையன் படிக்கிறான், தமிழில் படிக்கிறான், ஏதோ ஒரு புக்கை தமிழில் படிக்கிறான். படிச்சுட்டு இங்கே நோட்ஸ்லாம் எடுத்துக்கிறான், குறிப்புகள் எடுத்துக்கிறான். அதை வச்சு அடுத்த நாள் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறான். பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு கப்பு வாங்கி ஜெயிச்சிட்றான். ஸோ எந்த ஒரு போட்டியில் நம்ம கலந்துக்கணுன்னாலும் தமிழில் பயின்று அதில் குறிப்புகள் எடுத்து அதில் பேச்சு போட்டி அந்த மாதிரி போட்டிகளில் கலந்து ஜெயிங்க அப்படின்றாங்க. அதாவது நம்ம வெல்ல அப்படின்னா வின் பண்ணுறதுக்கு, வின் பண்ணுறதுக்கு தமிழில் படிங்க அப்படின்னு சொல்லி அழகாக இளையராத்தி செடியை முடிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பொம்மை. என்னது இது? பொம்மை. அழகாக பொம்மைகள் கரெக்டு, அது என்ன கீ கொடுத்தா ஓடுற பொம்மை இது. அப்புறம் இது தலையை மட்டும் ஆடுற பொம்மை, இது வந்து உடம்பையே ஆட்டக்கூடிய ஒரு பொம்மை. இதுவும் இதுவும் தஞ்சாவூரில் கிடைக்கும் இல்லையா, ஃபேமஸ் அதுதான். இது வந்து குதிரை. பாடல் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அம்மா பாப்பா அவங்க பையனுக்கு ஒரு கரடி பொம்மை கொடுக்குறாங்க. அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே அந்த பொம்மையை பார்க்குது. என்ன பாடல்னு பார்க்கலாம். அம்மா தந்த பொம்மை அழகழகு பொம்மை, தலையை ஆட்டும் பொம்மை தஞ்சாவூர் பொம்மை, தாளம் தட்டும் பொம்மை தாவி ஓடும் பொம்மை, நான் விரும்பும் பொம்மை நல்ல கரடி பொம்மை. அம்மா தந்த பொம்மை அழகழகு பொம்மை, தலையை ஆட்டும் பொம்மை தஞ்சாவூர் பொம்மை, தாளம் தட்டும் பொம்மை தாவி ஓடும் பொம்மை, நான் விரும்பும் பொம்மை நல்ல கரடி பொம்மை. அம்மா தந்த பொம்மை ரொம்ப ரொம்ப அழகா இருக்கிற பொம்மையா, அது வந்து தலையை ஆட்டக்கூடிய பொம்மை, தஞ்சாவூர் பொம்மை அப்படின்னு சொல்றாங்க. தாளம் தட்டும் பொம்மை, கீ கொடுத்தா தாளம் தட்டும் இல்லையா அந்த பொம்மை. அடுத்து தாவி ஓடும் பொம்மை, கீ கொடுத்தா அது தட்டிக்கிட்டே ஓடும் இல்லையா. நான் விரும்பும் பொம்மை, இதுலேயே எனக்கு ரொம்ப நான் விரும்புகிற பொம்மை எதுன்னா நல்ல கரடி பொம்மையை தான், புசு புசுன்னு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு அந்த பையன் நினைக்கிறான் போல. அதனால அந்த கரடி பொம்மை தான் அவனுக்கு பிடிச்சிருக்குது. பாடுறது போகுமா? வண்ணமிட்ட எழுத்துக்களை எடுத்து எழுதுவேன். இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் தனியாக எடுத்து இங்கே எழுத சொல்கிறாங்க. இப்படி பார்த்தா வார்த்தைகள் இருக்குது, இப்படி பார்த்தா இதில் மட்டும் ஒரு வார்த்தை வருது, அதை மட்டும் எடுத்து எழுத சொல்கிறான். இது என்னது? தவளை, முயல், பல்லி. இப்போ இதில் பார்த்தோன்னா நடுவில் உள்ள எழுத்துக்கள் என்னது? வா, யா, இல், வயல். வயல்னா என்னது? அதில் தான் நமக்கு தேவையான சாப்பாடெல்லாம் நடுவாங்க இல்லையா, அரிசி, அரிசி, கோதுமை, இந்த மாதிரி தானிய வகைகள் எல்லாமே வயலில் தான் பயிரிடுவாங்க இல்லையா. இப்போ அடுத்தது பார்த்தோன்னா சுவடி, வண்டி, கடுகு. இப்போ இதில் பார்த்தோன்னா ஆரஞ்ச் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நடுவில் உள்ள எழுத்துக்கள் மட்டும் எழுதுனா என்ன வருது? வா, வண்டு. அடுத்தது பூதம், பட்டு, குடுவை.
இப்ப இதுல பார்த்தோம்னா நடுவுல உள்ள எழுத்துக்களை மட்டும் தனியா நம்ம எடுத்து எழுதுனா என்ன வருது? தா இட்டு, தட்டு. அடுத்தது மகுடி, மாடம், சொம்பு. இப்ப இதுல பார்த்தோம்னா நடுவுல உள்ள எழுத்துக்களை மட்டும் எடுத்து எழுதிடலாம். கு ட இம், குடம். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா பொட்டு, பந்து, வாத்து. ஓகே, இப்ப இத பார்த்தோம்னா கலர்ல உள்ள எழுத்துக்களை மட்டும், அதாவது வண்ணத்துல உள்ள எழுத்துக்களை எழுத சொன்னாங்க இல்லையா. மேல உள்ள எல்லாத்துலயும் நடுவுல வந்துச்சு. இப்ப இதுல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எழுத்து இதுல, செகண்ட் எழுத்து இதுல, தேர்ட் எழுத்து இதுல, அப்படி வருது. அப்போ பார்த்தோம்னா என்ன வருது? போ இன் து, பொந்து. அடுத்தது பழம், ஓடம், குளம். இப்ப இதுல பார்த்தோம்னா இந்த மாதிரி வருது இல்லையா. பா ட இம், படம். இப்ப இதுல பார்த்தோம்னா தோப்பு, பழம், காளான். இப்ப இதுல நம்ம கிராஸ்ல போட்டோம்னா தோ லா இன், தோழன்ன ஃப்ரெண்டு. அடுத்தது கோப்பை, மதுரை, பெருமை. இப்ப இதுல கலர்ல உள்ள எழுத்துக்கள் எழுதுனா என்ன வருது? நம்ம சாப்பிடக்கூடிய கோதுமை. கோதுமை எழுதிட்டீங்களா? படுத்தது போமா? சொல்லி பார்ப்போம், குழுவாக்குவோம். இங்கே வந்து சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, அது வந்து அந்த ரைமிங், அதாவது ஒரே ஒலி கொண்ட வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் குரூப் குரூப்பாக பிரிக்க சொல்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, காற்று, கீற்று அப்படின்னு சொல்லிட்டு முடியும் போது ரு ருன்னு முடியுது இல்லையா, அந்த மாதிரி ஒரே ஓசை கொண்ட எழுத்துக்கள் வர வார்த்தைகளை எழுத சொல்லியிருக்காங்க. பள்ளி, இலை, வெள்ளி, ஊற்று, மலை, காற்று, வலை, கீற்று, புள்ளி, வள்ளி, நேற்று, சிலை அப்படின்னு இருக்குது. இப்போ இதில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த லைனை நம்ம முடிச்சிடலாம். இந்த குரூப்பை காற்று கொடுத்துட்டாங்க, இது முடிச்சிட்டாங்க. அடுத்தது கீற்று எழுதிட்டாங்க. அடுத்தது இதே மாதிரி உள்ள வார்த்தை வேற என்ன இருக்கு? ஊற்று. ஊ ஊற்று, ஊற்று. அடுத்தது அடுத்தது அதே மாதிரி என்ன இருக்குது? இப்ப இதை எழுதிட்டோமா, இதை நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் சும்மா தெரியணுன்றக்காக. நேற்று, நே இற்று. சரி, இதையும் இப்ப முடிச்சிடலாம். இப்ப இதுல நாளில் நம்ம முடிச்சிடும். அடுத்தது பள்ளி வைப்போமா? இங்க பள்ளி, பள்ளினா என்னது? ஸ்கூல். அடுத்தது வேற என்னது இருக்கு? பள்ளி, வெள்ளி. வே இல் லி, இது எழுதிட்டோமா. அடுத்தது புள்ளி, பூ இல் லி. அடுத்தது பார்த்தோம்னா வள்ளி, வள்ளி எதுவும் வா இல் லி, வள்ளி. இப்போ என்ன இலை அந்த மாதிரி சவுண்ட் இருக்குது இல்லையா, இலை, இலை. அடுத்தது இதை எழுதிட்டோமா? அப்புறம் மலை, அடுத்தது வலை.
அடுத்தது சீலை, இதையும் கடைசி எழுதிடலாம். எழுதியாச்சா? இப்போ இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம். இது எல்லாமே ஒரே ஓசை கொண்ட வார்த்தைகள், அதனால இதில் தனித்தனியாக நம்ம பிரிச்சுக்கிறோம். அடுத்த பேஜ் போவோமா? வந்த பாதை, சொல்லோவியம். நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால தான் வந்த பாதை, நம்ம கடந்து வந்த பாதை இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லோவியம், அதாவது சொற்களால் உருவாக்கப்பட்ட ஓவியம். கண்டுபிடிப்போம், எழுதி முடிப்போம். முடிச்சிருவோமா? இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா இது என்ன பறவை? கொக்கு. அதில் கொக்குன்னு எழுதியிருக்காங்க பாருங்க, கோ இக்கு. நம்மளை அதை எழுத சொல்கிறாங்க, கோ இக் கு. கொக்கு இது பெரிய உருவம் கொண்ட யானை. அழகா வரைஞ்சிருக்காங்க இல்லையா? ரொம்ப யோசிச்சிருக்கணும் இந்த மாதிரி அவங்க நமக்கு காட்டுறதுக்காக. வாத்து இது என்ன வடிவில் இருக்குது? வாத்து. பார்த்தீங்கன்னா தெரியுதா வாத்து வடிவம்? அழகா இருக்குல்ல. அடுத்தது பார்த்தோம்னா குதிரை. குதிரை வேகமா ஓடுதுப்பா. இடத்துல சேர்த்து எழுதணும், எனக்கு இப்படி வந்துச்சு. ரை, குதிரை எழுதிட்டோமா? இப்ப அடுத்தது பார்த்தோம்னா அழகா கோழி திருப்பி நிக்கிற மாதிரி எழுதியிருக்காங்கம்மா. சூப்பர்ல. எழுத்துக்கும் எழுத்துக்கும் யோசிக்கணும், அந்த வடிவத்துக்கும் யோசிச்சிருக்கணும் இல்லையா? நமக்காக அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. கோழி. ஆமை, ஆமை நீந்தி போகுது. தலை இங்க இருக்கு பாருங்க ஆமைக்கு. இது முன்னங்கால், இது பின்னங்கால், இது பின்பக்கம், அப்புறம் இது ஓடு. அழகா வரைஞ்சிருக்காங்கல்ல ஆமை. தேள், கை வச்சா செம்மையா கொட்டிடும் போல, அப்படி இருக்கு இல்லமா தேள். பாருங்க அதோட கொடுக்கு இங்க இருக்கு, கொட்டுறதுக்கு ரெடியா. அது மாதிரி வாழ விஷம் வருமாமே இந்த பக்கம்தான், அது இங்க இருக்கு இல்லையா? அடுத்தது இது முதலை. முதலை, முதலை, முதலை வந்து நீர்லயும் வாழும் நிலத்திலையும் வாழக்கூடிய தன்மை கொண்ட ஒரு விலங்கு முதலை. அடுத்தது இங்க பாருங்கம்மா, புகை. புகையிலேருந்து புகை போகுதுமா, சூப்பர்ல. செம்மையா யோசிச்சிருக்காங்கம்மா. குழந்தைகளுக்காக நிறையவே யோசிச்சு இந்த புக்கை எழுதியிருக்காங்க. தேங்க்யூ சொல்லணும் அவங்களுக்கு, நன்றி சொல்லணும். புக் எழுதினவங்களுக்கு நன்றி சொல்லணும். புகை, புகையிலேருந்து புகை போற மாதிரி அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்க. எழுதிட்டீங்களா? பூ கை, புகை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணீர்னு எழுதியிருக்காங்க, ஆனால் அதுலேருந்து என்ன சொட்டுது? தண்ணீர் அழகாக சொட்டுற மாதிரி வளைஞ்சிருக்காங்க இல்லையா? சூப்பர். அடுத்தது தண்ணீர், நீ, மூணு சுழி நீ, தண்ணீர். அடுத்தது மேகம்னு எழுதிட்டு அந்த மேகத்துக்குள்ளேயே மறைச்சு வச்சிருக்க மாதிரி வரைஞ்சிருக்காங்க அழகால. மேகம். மே கா இம், மேகம். அடுத்தது தீ. இது என்னது? தீ. தீலேருந்து மேல தீ கொழுந்து விட்டு எரியற மாதிரி வரைஞ்சிருக்காங்க. அப்புறம் மண்ணுல இருந்து மண்ணு கீழே உதிர்ற மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்லையா?
இது தீ, இது மண். எழுதிட்டீங்களாமா? போலாமா? கதை படிப்போம். இந்த பொண்ணு அமுதா போல, அமுதா அமுதா. இது என்னது? காகிதம் தானே, பேப்பருக்கு தமிழ்ல காகிதம். அதெல்லாம் படங்களா கொடுத்துருக்காங்க, நம்ம வார்த்தைகளா சேர்த்து படிச்சு கதை சொல்ல சொல்றான். அமுதா காகிதம் எடுத்தாள். அப்புறம் இது என்னது? கத்தரிக்கோல். கத்தரிக்கோள் எடுத்தால் பூ உருவாக்கினால். அட, இது என்ன? அவளது பூவின் மேல், இது என்னது? வண்ணத்து பூச்சி. மூணு சொல்லி நா, வண்ணத்து பூச்சி. அமுதா என்ன, நான் அப்படியே வாசிச்சுட்டு போறேன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மனசுல நிக்குமான்னு எனக்கு தெரியல. இப்ப இத நம்ம அழகா படிக்கலாங்க பாருங்க. ஒரு கதை படிக்கணுமா? அவங்க வந்து படத்தா கொடுத்துட்டா, அதை நான் எழுதிட்டேன். இப்ப அழகா படிக்கலாம் பாருங்க. அமுதா காகிதம் எடுத்தாள், கத்தரிக்கோள் எடுத்தாள், ரெண்டுத்தையும் எடுத்துட்டா. பூ உருவாக்கினாள். அட, இது என்ன? அவளது பூவின் மேல் வண்ணத்து பூச்சி. அமுதா மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தாள். இப்ப நம்ம இந்த மாதிரி படிச்சோம் அப்படின்னா நமக்கு கதை ஃபுல், அது ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, ரொம்ப நிறைவான மாதிரி இருக்குது. அதனாலதான் நான் எழுதி காமிச்சேன். ஓகேவா? பூ உருவாக்கலாம், அழகா ஒரு இந்த மாதிரி கலர் பேப்பர் ரவுண்டா எடுத்துக்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மடிக்க சொல்றாங்க. இப்படி ரவுண்டா இருக்கிறத இந்த பக்கமும் இந்த பக்கமும் மடிக்க சொல்லலாம். இதை இப்படி இந்த மாதிரி மடிக்கணும், இதை இந்த மாதிரி மடிக்க சொல்லலாம். மடிச்சிட்டோம்னா இது மட்டும் குவிஞ்ச இதே மாதிரி வந்துடும். ஸோ ரவுண்டான ஒரு சார்ட் பேப்பரில் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக ஒட்டி காமிக்கிறாங்க. நான் முடிச்சா இதை நான் தனியாக செஞ்சு காட்டேன். ஓகே, அதே மாதிரி இலைகளுக்கு ஒட்ட சொல்கிறாங்க. அழகாக முடிச்சிட்டாங்க இல்லையா? படித்து பார்ப்போம். நெடி நொடி. இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த துணைக்கால், நம்ம இதை துணைக்கால்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த துணைக்கால் இதில் வரல, இதில் போட்டு எப்படி வருது அப்படின்னு நம்மளை பார்க்க சொல்கிறோம். இது குறில், இது நெடில். நெடி இது நோ அப்படின்னு வருது இல்லையா, நொடி. இது செல், சொல், பேய், பொய், மெட்டு, மோ மொட்டு, தே தென்னை, தோ தொன்னை, கேள், கோ கோள், தே தேள், தோ தோள், சே சேறு, சோ சோறு, தே தேடு, தோ தோடு, சே சேலை, சோ சோலை. நான் கொஞ்சம் வேகமாக படிச்சுட்டு நினைக்கிறேன், குழந்தைங்களால படிக்க முடியாது, கொஞ்சம் நிதானமாக படிச்சிருந்துருக்கலாம் இல்லையா. தமிழ் எழுத்துக்கள் இதுதான். அடுத்தது தமிழ் எழுத்துக்கள் அகர வரிசையில் கொடுத்துருக்காங்க. இப்போது காங்கியாச்சா ஃபுல்லாக இங்கே கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆ ஆ இ வரிசையில் கொடுத்துருக்குறாங்க.
அத நீங்க எல்லாரும் நேத்துக்கு படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் இன்னொரு தடவை படிச்சு பாருங்க. ஓகே, இதை மட்டும் நான் தனியா இன்னொரு வீடியோல போடுறேன். ஓகே பாய். இப்போ நம்ம தமிழ் புக்கே முடிச்சிட்டோமா, சூப்பர்ல, ஜாலி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.